நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் எனக்கு உறவுக்காரன் இருந்த கௌரவர்களே தானே என்ன கொடுத்துட்டா என் கூடவே இருந்தவா தானே மனைவியை வந்து தப்பா சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவ ரொம்ப கேவலமா நடந்துட்டா அப்ப நான் ரொம்ப நண்பன் நினைச்சேன் உடன் பிறந்தவன் அவளோட ஒன்னா தான் பிறந்திருக்கோம் வளர்ந்திருக்கோம் அப்படி இருக்கிறச்சே அவன் ஏமாத்திட்டானே நாங்க எத்தனையோ அவளுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும்

ரொம்ப நல்லவாள் நினைக்கிறவா ஏமாத்திட்டு போய்ட்ரா கெட்டவா சுவாமி அவளோட சகவாசமே கூடாதுன்னா கடைசியில் முக்கியமான தருணத்தில் அவன் தான் என்னை வந்து காப்பாற்றியே விடுறான் இது ரெண்டுமே பார்த்துருக்கோமே அதை தான் இந்த கதை சொல்லப்படுறா இப்போ கௌதமன் கௌதமன் ஒரு பிராமணன் இருந்தான் அவனானா பிராமணனா நடந்துக்கல அவன் பல பிராணிகளை வதம் பண்ணி ஹிம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் விஸ்தரேணாத சம்பந்தம் ஸ்ரோதும் இச்சாமி மித்ர துரோகி கிருத்தக்னஸ் எப் வதஸ்வமே மித்திர துரோகி நண்பனை அடுத்து கெடுத்தவன் செய் நன்றி கொன்றவன் மித்திர துரோகி கிருத்தன் இந்த ரெண்டு பேரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் ஹந்தத்தை புராதனம் உதிச்சான் திசை அத்ருத்தம் மிளேச்சேஷு மனுஜாதப உதி திசை நம்ம தேசத்தினுடைய மேற்கு திசையில் மேற்கு பக்கத்தில் நடந்த கதை இது அவ்விடத்தில் ஒரு பிராமணன் இருந்தார் பிராமணோ மத்திய தேசியாக நம்ம மத்திய பிரத தேசத்தினுடைய ஒரு பிராமணன் கஷ்டித்ஜி பிராமணனாகவே இருக்கல ஒரு நல்ல காரியம் ஒரு ஆச்சாரம் அனுஷ்டான வேதம் எதுவும் இல்லை கிராமம் விருத்தி யுத்தம் வீக்ஷ வீக்ய பிராவிசத்து பைக்ஷ காங்கா தான் இருக்கிற கிராமத்துல ஒண்ணுமே நல்லது இல்லை சுபிக்ஷமா இல்லை பஞ்சம் தலைவிரிச்சாடுறது சரி பிச்சை எடுத்தான்னு போவோம் அப்படின்னு தன் கிராமத்திலேருந்து வெளியில வரான் தத்த தசுர் தனயுத சர்வர்ணவிசேஷவைத்து பிரம்மணிய சத்யசந்தச்சா தானேச்ச நிரத்தோபவத் ஓர் ஆண்டு வரைக்கும் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்ந்துதான் திருட்டு கூட்டம் திருடர்கொழி கூட்டம் அந்த கூட்டத்தோடு சேர்ந்தான் வாழ்ந்து தான் அவன் நன்னா சோறு போட்டான் நன்னை தான் இருந்தான் அப்போது தய க்ஷயமிய தத்தோ பிக்ஷாம் வாசார்த்தம் பிக்ஷாம் பிக்ஷாஞ்சைவாத்த வாரஷிகீம் ஒரு வருஷம் வரைக்கும் அவாசம் நடத்தப்பிச்செடுத்தான் நாள்பட நாள்பட அவ சொன்னத்துக்கு மேல தானே தெரிஞ்செண்டு எல்லாருக்கும் வாங்க ஆரம்பிச்சுட்டான் இப்படி இருந்த காலத்தில் குடும்பார்த்தஞ்சாச சகாயம் சாக் பகாகலோது அவனுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது ஆரையோ ஒரு நடத்த விருப்பம் வைத்தான் அவரிடத்திலேயே வாழ தொடங்கினான் நியாயமான வாழ்க்கை இல்லை தப்பு தப்பாக எல்லாம் அடித்தான் அவளுக்கு கொடுத்து கொடுத்து திருப்தி ஏற்படுத்துறதுக்கு பார்த்தான் தன்னை எந்த கொள்ளக்காரா கூட்டம் நன்னா வச்சுருந்தாலோ அவர்களையே ஏமாற்ற ஆரம்பித்தான் இப்படி மறுபடியும் நாள் போக ஆரம்பிச்சது பான பானவேதே பரம்யத்னம் அகரோச்வ கௌதமாக பறவைகளெல்லாம் அடிப்பான் சின்ன சின்ன விலங்குகளை அடிப்பான் இதெல்லாத்தையும் ஒரு நாள் இவன் கிராமத்திலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தார் இவன் ஒரு கிராமத்துலேருந்து வெளியில் வந்தானும் இல்லையோ அந்த கிராமத்துக்காரர் ஒரு விருத்தர் வந்தார் வந்தவர் இவங்கிட்ட என்னப்பா நீ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கே நீ எப்படி இருந்திருக்க வேண்டியவன் நீ இப்போ இப்படி பண்ணுறையே என்ன அந்த முனிவர் வந்து கேட்டார் ததா கதாச்சித் அபராக திஜஸ்தம் தேசமாகதாக அவன் சொன்னா நீர் பேசுறதெல்லாம் கவைக்குவதவாத பேச்சு நான் இருக்கிறது தான் நடமுற வாழ்க்கைக்கு ஒத்து வர்ற வாழ்க்கை தான் இருப்பேன் ததஸ கௌதம கிரகம் பிரவிவேஷ துஜோத்தமாக கௌதமச்சாப்பி சம்பிராப்தாக சம்பிராப்த தாவன்யோன்ய சங்கத்தௌ அதுக்கப்புறம் இவன் மாட்டான் என்று தெரிந்து அவர் வீட்டிலேருந்து வெளியில போயிட்டார் இப்படி கௌதமன் மேலும் வாழ்ந்து வந்தான் ருதிரேண அவசித்தாங்கம் கிரகாத்வாரம் உபாகதம் கோலம் கண்டார் கிமிதம் குருஷே மோஹாத் விப்ரஸ்தம் குலோத்வா மத்திய தேச பரிஜாதா தசுபாவகா கதஹா கதம் எப்படி நீயே திருடனா போயிட்டே பல பேரை கொலுற அளவுக்கு நீ என்னமா துணி ஆரம்பிச்சுட்டே என்னெல்லாம் கேட்டுக்கொண்டார் அவன் ஒன்றும் மாறுவதாக இல்லை மாறுகிறேன்னு மட்டும் சொன்னால் அவ்வளவுதான் அவர் போயிட்டார் இவங்ககிட்ட சொன்னதை சொல்லிட்டோம் நம்மால் திருத்த முடியல என்னை அவர் போயிட்டார் மறுபடியும் அவன் வாழறதுக்கு ஆரம்பிக்கிறான் அப்போது சமுத்திரத்தை நோக்கி ஒரு நாள் புறப்படுறான் இவனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சரியாக கிடைக்கல இன்னும் பேராசை வேற தொத்திக்க காமிச்சு கொடுத்தோம் நமக்கு இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துருந்தா எத்தனை நாள் இவாளை ஏமாற்றி அவாளையே ஏமாற்றி பிச்சை எடுத்து ரெண்டு பேரும் அடித்து கொன்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஓஹோன்னு ஆகணும் அப்படின்னு பேராசையும் பிடிச்சிருந்து முதல்ல இவன் எப்படி இருந்திருக்கணுமோ அதைப்படி இருக்கல யாரை அடுத்து வாழ்ந்துருந்தானோ அவாளைய கெடுத்தான் கிராமத்துக்காரர் வந்து சொன்னாலும் கேட்டுக்கலே எல்லாத்துக்கு மேலே இப்போ பேராசையும் பிடிச்சி நுடுத்து ஒரு நாள் இவன் காட்டு மார்க்கமாக போய் கடலை அடைந்தான் சத்துசார்த்தோ மகான்ராஜன்னு கஷ்பிம்சிச்சு கிரிகரே மத்தேன துவரதேநாத நிகதா பிராயசோபவத் இவன் கூட இருந்தவர்கள்லாம் ஒரு நாள் ஒரு ஆனைப்படை வந்து கூட்டம் எல்லாரையும் அழிச்சு கொடுத்து இவன் அவர்களிடத்துலேருந்து தப்பித்து கடற்கரை அளவுக்கு போயிட்டான் அங்கே இடத்துல ஒரு கொக்கை பார்த்தான் கடல்லே உருமீன் வலுமளமும் காத்து நிற்கும் கொக்கு ஒரு கொக்கு நார நின்றிருந்தது இருந்தது ததோஸ்தம் பாஸ்கரே யாத்தே சந்தியா கால உபஸ்திதே ஆஜகாமஸ்வபவனம் பிரம்மலோகா அது ககோத்தமகா அது பறவையரசன் கொக்கரசன் அந்த கொக்குக்கு தனி சிறப்பான ஞானம் உண்டு அந்த கொக்கு தினப்படி பிரம்மாவனுடைய சபைக்கு பறக்கும் சத்தியலோக ராஜசபைக்கு போய் பிரம்மாவோட பேசிட்டு அவரிடத்துல சத்காரம் ஆயிட்டு திரும்ப இந்த கடற்கரைக்கு வந்துடும் அந்த கொக்குக்கு ஏதோ பழைய ஜென்மத்தை அவ்வளவு பெரிய வாசனை அது பெரிய புண்ணியாத்மா கொக்கு அது தலையில கிரீட்டம்லாம் எல்லாம் வச்சுட்டு இருக்கும் கழுத்துலே அட்டிகை எல்லாம் போட்டுருக்கும் நீள நிழ சங்கிலாம் கால்ல காலில் சதங்கெல்லாம் போட்டுருக்கும் அவ்வளவு தூரம் வசதியான கொக்கு எல்லா பிராமணர்களுக்கும் அதை நடத்துகிற மதிப்புண்டு ஞானம் இருக்கிற கொக்கு அந்த கொக்கு இவனை பார்க்கறது ஓ யானை கூட்டத்தால் அடிபட்டு ஓடி வந்துட்டு இருக்கான் தீனன் ஒண்ணும் இல்லாதவர் நம்ம காலில் சரணன் வந்து விடுறார் இவருக்கு நாம நல்லது பண்ணுவோம் கொக்குக்கு ராஜதர்மான்னு பேர் இவன் கௌதமன் కక్కు రాజధర్మ కు నాడీజంగతి ఖ్యా బ్రాహ్మణ బ్రహ్మణ సఖ చక్రరాజో మహాప్రా కశ్యపస్ ఆత్మసంభవ రాజధర్మేతి విఖ్యాత బూవా ప్రతిమోవి దేవకన్యాశ్రీమాన్ విద్వాన్ దేవసంభవ అప్ప రాజధర్మా కె స్వాగతం ఓ మహాభాగ వహ్ వహన్వరవు నల్వరవాహుగ எதற்காக அங்கெங்க அடிபட்டு ரத்தத்தோடு ஓடி வந்துருக்கே அஸ்தஞ்ச சவிதாயாத சந்தேகம் சமுபஸ்திதா மாலை இப்பொழுது விழுந்துடுதே சூரியன் அஸ்தமன் ஆயிட்டாரே எங்கே தங்க போறே எங்கே சாப்பிட போறே என்னது கௌதமனை கேட்டுது ராஜதர்மா கேட்டதுக்கு கௌதமன் சொல்கிறான் ஒன்றுமில்லே எல்லாரும் என்னை தவிக்க விட்டுட்டா இவன் தான் தவிக்க விட்டுருக்கான் ஆனால் எல்லாரும் என்னை தவிக்க விட்டுட்டா எப்படி வாடுறதுன்னே வழி தெரியல நீ நன்னா அலங்காரம்லாம் பண்ணிட்டுருக்கியே நான் கிரீட்டம் வச்சுட்டுருக்கியே சங்கிலிலாம் போட்டுருக்கே இவனுக்கு காசு வந்துடுது போது ஓ இது கிரீட்டம் வச்சுருக்கு சங்கிலி போன்று இருக்கு வேறுபட்ட கொக்கா இருக்கு இதை பிடிச்சுட்டோன்னா நமக்கு எதாவது பெரிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு மெதுவாக பேச்சு கொடுக்குறான் போ கஷ்யபஸ்ய புத்திரோகம் மாதா தாக்ஷாயணிச்சமே எங்க தாயார் கொக்கு சொல்றது தார்னு சொல்லிக்கிறது கஷ்யபனுடைய பிள்ளை நான் என் தாயார் தாக்ஷாயணின்னு பேரு அதிதிஸ்தம் குணோபேதா ஸ்வாகதந்தே துஜோத்தம என் வீட்டுக்கு நீ விருந்தாளியா வா வேண்டியது எல்லாத்தையும் நான் செய்கிறேன் வா என்ன கொக்கு கூட்டுது இவனும் கொக்கோட போனா வன் ஹீம் சாப்பி சுசந்தீப்தம் மீனாம் சாப்பி சுப்பீவரான்னு ரொம்ப நல்லா கொடுத்தது கொக்கு மீன் பிடிச்சி வச்சுருந்தது நண்டு பிடிச்சு வச்சுருந்தது அது பண்ணி வச்சிருந்த எல்லா வகையான கடல் வாழ் பிராணியும் கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க அது என்னென்ன கொடுத்ததோ கொக்கு சாப்பிட்ற எல்லாத்தையும் இவன் சாப்பிட்டுருக்கான் அது கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தி ஓய்வெடுத்துன்னா தான் அவனுக்கு நல்லது புரிஞ்சுது தத்தோபிரவித் கௌதமஸ்தம் தரித்ரோகம் மகாமதே சமுத்திர கமனா காங்கி திரவியார்த்தமிதி பாரத நான் திரை கொடலோடியும் திரவியன் தேடுன்னு கேள்விப்பட்டேன் அதனால சமுத்திரத்தை தாண்டி போய் ஏதான் நாலு காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தேன் ரொம்ப ஏழ்மையில வாடுறேன் வறு கட்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் உன்னை பார்க்கவே தான் எனக்கு ஷோரே கிடச்சிது கொக்கே நீ அதான் எனக்கு உதவி பண்ணாதான் உண்டு நான் ரொம்ப வரிய நிலையில் இருக்கேன் அப்படின்னு இவன் கேண்டான் கொக்கு சொல்லித்து எனக்கு ஒரு ராட்சசராஜா தோழன் இருக்கான் அவன் ரொம்ப நல்லவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன் ராட்சசனாக இருந்தால் கூட உனக்கு நிறைய அவன் கொடுப்பான் நான் சொன்னேன்னு போய் சொல்லு இன்ன கொக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு ராஜங்கா ராஜ தர்மம் அனுப்பிச்சுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ராட்சசன் அவனுக்கு வேண்டியதை செய்வான் போ அவனுக்கு வேண்டிய சொத்தை வாங்கிக்கோன்னு எடுத்து இவனுக்கு ரொம்ப திருப்தி நம்ம ராட்சசன் ராஜா ஆட்ட போவோம் அவங்ககிட்ட சொல்லிப்போம் இந்த கொக்கு ஏதோ அவனுக்கு வேண்டியது போல் இருக்கு வாங்கி போன்னு கிளம்பிட்டான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் த்ரியோஜனம் கத்வா ராட்சசாதிபதி மகான் விருபாக்ஷ இதி யாத்தா சகா மம மகாபலா இங்கேருந்து மூணு யோஜனை போ முப்பது மைல் முப்பது மைல் தூரம் போனியான விருப்பாக்சன் ராட்சச மன்னன் இருக்கா எனக்கு சகா வேண்டியவர் நீ நான் அனுப்பிச்சேன்னு சொல்லு உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான் சரி இனி ஒன்னும் நம்பிக்கை வைத்து நகர நகரத்வாரத்துக்கு வந்தான் ஓஹோன்னு இருக்குது ஊர் ஓஹோ நல்ல பணக்கார ஊர் பொருள் இருக்கு இங்கே தங்கியிருந்தோன்னு நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்மண்டு ஊருக்குள்ள வந்துவிட்டான் தத்தஸ விதித்தோ ராஜ்யா பிரவிஷ கிரகமுத்தமம் பூஜித்தோ ராட்சசேந்திரேன நிஷசாதா அனோத்தமே ஆச்சரியமான இடத்துக்கு ஓ ராஜ தர்ம அனுச்சாரண உடனே காவலாளிகள்லாம் அழைச்சின்னு போனா ராஜா முன்னாடி நிறுத்தி வச்சா ராட்சசன் கேட்குறான் கொதே நிவாசா கல்யாண கிங்கோத்ரா பிராமணி சதே தத்வம் ப்ரூஹி நபீஹி காரியா விஸ்வஸ்வச யதா சுகம் யார் யார் அனுப்பி வந்திருக்கிறாய் நீ எதற்காக இங்கே வந்தால் பயப்படாமல் சொல் நான் ராட்சஸன் கண்டு பயப்படாதே நல்லவன் அப்படின்னு விரூபாகஷன் சொன்னால் இவர் கூட்டி குமித்து கொண்டு பதில் சொல்லிட்டான் நானா எல்லா சொத்தையும் தொலைத்தவன் நான் எப்படியோ இருந்திருக்க வேண்டியவன் எப்படியோ கட்டப்பட்டுருக்கேன் அதனால தான் இந்த பறவை என்னை பார்த்து உங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சது தானாக தான் துஜஸ்ரேஷ்டான் விருபாக்சோ விஷாம்பதே யதார்க்கம் பிரதிஜக்ராக விதி திருஷ்டேன கர்மனா ஓரோரு நாளைக்கும் விருபாக்ஷா ஆயிரம் பேருக்கு தானம் பண்ணுவான் ஆயிரம் பேரை நிறுத்தி வச்சு தீர்த்த தானம் வஸ்திர தானம் அன்னதானம் ஸ்வரண தானம் என்னெல்லாம் தானம் அதை போல இவனையும் நிறுத்தி வச்சு ஓ நாடி ஜங்கம் நம்ம ககராஜன் வச்சிருக்கார் ராஜ ராஜதர்ம அனுப்பிச்சவனுக்கு நல்லது பண்ணணும்னு நிறைய ஸ்வரணம் கொடுத்தான் எல்லாத்தையும் தூக்கிண்டான் போக்குவரத்துக்கெல்லாம் வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுக்கான் எல்லாத்தையும் எடுத்துட்டான் தத்தோ ஜாம்பூ நதி பாத்ரி வஜ்ராங்கா விமலாசுபாக வரான் நபூர்ணா விப்ரேப்பியா பிராதான் மதுத அவளுக்கு நன்னா ஷோறு போட்டு வேண்டிய அளவுக்கு சம்பாவனை எல்லாம் கொடுத்து விரூபாக்சன் அனுப்பிச்சு வச்சுட்டான் இவனையும் மொத்தத்தையும் வாங்கிண்டான் வாங்கிட்டு நப்பட்டு வரேன் தத்தஸ்தான் ராட்சசேந்திரஸ்விஜானாக புனர்வச அதேகம் திவசம் பிப்ராஹ நவோஸ்தீக பயம் கொசித்து ராட்சசேபியா கிருச்சிராத் சமுத்தரன் பாரம் நக்ரோதம் சமுபாவகது மொத்தத்தையும் தூக்க முடியாத தூக்கிண்டா நடந்து 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 தம் பழைய இடத்துக்கு வரா போயின்ட்டு இருக்கிறச்சே நாம் போகிற வழியில் மறுபடியும் தங்கிட்டு தான் போகணும் அதே முப்பது யோஜனை தூரத்தில் கொக்கு உட்காண்ட்ருக்கோம் இல்லையோ ராஜதர்மா இடத்துல தங்கிட்டு தான் போனோம் அவ்வளவு தூரம் நேரம் நம்ம ஊர் போக முடியாது என்ன திரும்ப கொக்கு இருக்கிற இடத்துக்கு வந்தான் வந்தவனை கொக்கு பார்த்து என்னை விரூபாக்சனை பார்த்தியா ஆமாம் பார்த்தேன் எனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நிறையா கொடுத்தார் கிம்கிருத்வா தாரையேயம் வை பிராணான் நித்தியம் அபிசிந்தையது இமம் கிருத்வா கிரகித்வாச்ச யாசேகம் சமீபத்ருதம் அப்பா அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல தங்குறான் தங்குறவன் நினைக்கிறான் நாம் இங்கேருந்து நம்ம நாட்டளவுக்கு அளவுக்கு போய் சேர்ந்தாகணும் அப்போது இவன் கொடுத்துருக்கிற ஷோரெல்லாம் நமக்கு போகாது எப்படியும் வேண்டிய பணத்தை வாங்கினட்டோம் இனிமேல் இவாளுடைய உதவி நமக்கு தேவையில்லை அதனாலே நமக்கு போகிற வழிக்கு ஆகாரம் வேணும்னா இந்த கொக்கு தூங்கின்னு அடித்து எடுத்துன்னு விட வேண்டிதான் கொக்கை கொன்னுடுவோம் அதை நன்ன சமைத்து கையில் எடுத்து நிடுவோம் போகிற வழியில் அது மாம்சம் உபயோகப்படும் சசாபி பார்ஷ்வே சுஷ்வாப விஸ்வரதா பகராட் ததா கிருதக்னஸ்துசது ஆத்மா தம் ஜிகான்சுர் சூழி கூட நன்றி இல்லாத அந்த பிராமணன் கௌதமன் அந்த கொக்கை கொன்னுட்டான் கொக்கை கொன்னுட்டு அந்த மாம்சத்தை எடுத்து நடப்பட ஆரம்பிச்சிட்டான் இந்த கொக்கு நித்தியப்படி தர்பாருக்கு போகும் இல்லையோ பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போகுமே அது போகிற வழியில் விரூபாட்சாரம்மனைக்கு வந்துட்டு அவனை பார்த்துட்டு தான் போகும் நித்தியம் விரூபாக்ஷனை பார்க்கும் மறுநாள் கார்த்தால் கொக்கு வரல ராட்சி எங்கே கொக்கை காணும் இத்தனை பிரம்மாவுனுடைய ராஜசபைக்கு போயிருக்கணுமே என்னாச்சு என்னாச்சுன்னு விரூபாக்சன் இருக்கான் பதறி போயிட்டான் வரலையே என்னாச்சோ அந்த பிராமணம் மொழியே சரியில்லை அப்போ தான் அவனுக்கு தோணிது இவன் பார்த்த பார்வையே ஒழுங்கால் அவன் தான் இதானு பண்ணியிருக்கணும்னு தன்னுடைய ஆட்களை அனுப்பிச்சான் ஆட்கள் போரா தேட்றா அங்கே கொக்கை அறுபட்டு விழுந்திருக்கிறது தெரியறது அப்படியே அதனுடைய ரத்தத்தோட தேடின்னு போனால் அந்த ஆள் ஓ தான் கொக்க கொண்டு ராஜா இடத்துல ஓடி வந்தான் வந்தது கோபம் மொத்த பேரும் கண்டம் துண்டமா வெட்டுட்டான் பிராமணனும் போயிட்டான் பிராமணன் இறந்து விழுந்திருக்கான் பக்கத்துல கொக்கு இறந்து விழுந்திருக்கு அந்த கொக்குனுடைய ஆசிரியமான ஆத்மா அது புறப்பட போறது இப்போ இந்த கொக்கு வேற யாரும் இல்ல ஏற்கனவே இந்த கொக்கு ஒரு தரம் பிரம்மாவனுடைய சபைக்கு நித்தியம் காசியபனுக்கும் தாக்ஷானிக்கும் பிறந்தது சாமானியப்பட்ட கொக்கு இல்லை அது ஒரு நாள் வர வேண்டிய நேரத்துக்கு வரல பிரம்மாவுக்கு ரொம்ப கோபம் அந்த கொக்கு தான் ராஜசபை நல்லா இருக்குமா அது வந்து உபதேசம்மா அதனால பிரம்மா கோவிச்சிருந்து ஒரு தரம் உனக்கு சட்டுன்னு மரணம் ஏற்பட போகிறதுன்னு சபிச்சார் அதனால தான் அது கீழே வந்து இத்தனை பட்டு இப்போ மரணமும் சம்பவிச்சுடுது நல்ல வேலை அதே சமயத்தில் இந்திரன் வந்தார் கொக்கே உன்னுடைய ஷாப்பை முடிஞ்சு போச்சு இதோ நீ திரும்ப பிரம்மாவின் ராஜசபைக்கு போகலாம் அப்பவும் கொக்கு இந்திரனை பார்த்து கேட்கறது என் வீடு தேடி அதித்தியா வந்தான் அவனுக்கு நான் சோறு போட்டுட்டு விரூபாட்ச நடத்துல அனுப்பிச்சேன் திரும்பி என் வீடு தேடி அதிதியா வந்தான் அவனுக்கு சோறு வேணுங்கிறதுக்காக என்னை கொன்னுட்டான் ஆனால் என் வீடு தேடி வந்தவனை இப்போ நான் கொன்னத்துக்கு ஆளாயிட்டேன் இப்போ இந்திரா எனக்கு உயிர் கொடுத்தா மாதிரி இவனுக்கும் உயிர் ஊட்டி விடுறியா அப்படின்னு இந்திரன் நடத்துல கேட்டுது திரும்ப இந்திரனுக்கு உயிர் கொடுத்தான் அவனும் இருந்தான் திரும்ப அந்த பிராமணன் தன் ஊருக்கு போய் அதே பழைய துராச்சாரத்தோடு வாழ்ந்தான்னு முடிஞ்சு போச்சு இத்தனை நாடி நடந்ததுலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இப்போ முதல்ல பேராசை பேராசை கொண்டு போயே நன்றி கொல்றதுல விட்டுது விட்ட பிற்பாடும் பேராசையும் நன்றி கொன்றும் இருந்தா திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற அளவு கொண்டு போயிட்டு அதே ஒரு கொக்கு எவ்வளவு ஒழுங்கா நடந்துட்டு ராஜதர்மா இந்த சரித்திரத்தை பீஷ்மர் சொன்னார் கடைசியா முடிக்கிறார் ததச்சித்தாம் பகவதேகே காரையாமா சராட்சசா தஸ்பின் காலேஜ் சுரபி தேவி தாக்ஷாயணி சுபா சுரபி தாட்சாயணி தேவி இந்த கொக்குக்கு சிதைய மூட்டி பண்ண போனா ராஜா அப்பதான் தாட்சாயணி தேவி பசு ரூபத்துல வந்து பாலச்சொறிந்து அவனுக்கு உயர்ந்த கதியே பெற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறதோட ஆபத் தர்மம் முற்று பெறுகிறது நாம ஏற்கனவே ராஜ தர்மம் பார்த்துட்டோம் அடுத்த ஆபத் தர்மம் முடியறது இனி மோட்ச தர்மம் மோட்ச தர்மம் தொடக்கத்திலேயே ஆச்சரியமா கேட்கிறார் தர்மாக பிதாமகே நோக்தா ராஜ சுபாக தர்மம் ஆசிரமிடாம் சிரேட்டம் வக்து மறுசதி பார்த்திபத் எந்தெந்த ஆசிரமத்தில் இருக்கிறவா என்ன தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் ஏ பார்த்த யுதிஷ்டிரன் பார்த்து பீஷ்பரடத்துல கேட்கிறார் சொல்றேன் கேட்டுக்கும் சர்வத்திர விகிதோ தர்ம ஸ்வர்கபு அனைவருக்கும் பொது ஸ்வர்கங்க பலத்தை குறித்து உயர்ந்த பலத்தை குறித்து தவம் புரிய வேண்டும் யஸ்மின் யஸ்மின்ஸ்து விஷயே யோயோயாதி வினிச்சயம் ச தமேவ அபிஜானாதி நானியம் பரத சத்தம ஒருத்தனுக்கு எதப்பத்தின் அறிவு இருக்கிறதோ அதை தாண்டி ஆசைப்பட தெரியாது அதனால் அறிவை முதல்ல வளர்த்துக்கணும் எது இருக்கிறதுலையே சிறந்ததோ அதை பற்றின அறிவு வந்தால் தான் அதை பற்றின ஆசை வரும் இப்போ மெதுவாக மோக்ங்கிறதவ அறிமுகப்படுத்த போகிறார் நீ எதை பற்றி இது வரைக்கும் தெரிஞ்சுன்னு அதோட அறிவு ஆசை நின்றுடும் நீ இன்னும் எதை பற்றி தெரிஞ்சுக்கிறியோ அப்போ தான் அறிவு வளரப்போகிறது ஆசை அதில் ஏற்பட போகிறது உயர்ந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ சனாதன தர்மம் புரிஞ்சுக்கோ ஆத்மா பரமாத்மாக்களை பத்தி தெரிந்துகொள் என்று கூற தொடங்குகிறார் யுதிஷ்டிரன் ஆத்மா பரமாத்மான்னு சொன்னீரே முதல்ல அதுலதான் எனக்கு சந்தேகம் நட்டே தனேவா தாரேவா புத்திரே யயா புத்தியான் உதே சோகம் தன்மே புரூகி பிதாமக இறந்தால் ஆத்மா எங்கோ போகும்னு சொன்னீரே இப்போ எனக்கு சந்தேகம் மொத்த துரியோதனன் முதலானவருடைய ஆத்மாவும் எங்கே போயிருக்கு எங்கள் பட்சத்தில் இறந்தவர்களுடைய ஆத்மாவத்தனையும் எங்கே போயிருக்கு நம்ம கூட இருக்கிறவா போயிட்டா மனைவி மரணம் மகன் மரணம் தந்தை மரணம் இதை போலெல்லாம் நடந்தால் எப்படி அந்த சோகத்தை போக்கிக்கிறது எப்படி சோகம் விலகும் சோகப்படுறோமே வேண்டாம் வேண்டான்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவா இதெல்லாம் இயற்கை மரணம் நடந்து தான் தீரும் கவலைப்படாதீங்கோ எல்லாம் மெது மெதுவா சரியாப்படும் என்ன நமக்கு வேண்டிவா சொல்லத்தான் சொல்லுவா ஆனால் அது சரியா போறதா சரியா போகலேங்கிறதுக்காக நம்மளும் ஒன்றும் கூட போயிடல போறவா போயிட்டு தான் இருக்கா நாம இருக்கிறவா இருந்துன்னு தான் இருக்கோம் கிளம்பி போன உடனே யாரெல்லாம் உறவுக்காரர்களோ வண்டியில் இறங்குன்னா ஒரு வேளை வரார் யமதர்மன் வரார் இந்திரன் வரார் எல்லாரையும் அழைச்சின்னு போடுறதா இருக்கேன் ரொம்ப அழறையிலே உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால் நீங்களும் கூட நாள் உடனே அழுக நின்றுடும் இதான் ஒரே வழி அழுக நிறுத்ததுக்கு இப்போ ஆறானு பேட்டாளைங்கிறதுக்கு அழுது இருந்தா நேர பெருமான் பக்கத்தில் வந்து கிளம்புங்கோ பொட்டி எடுத்துங்கோன்னு சொன்னா போறோம் அதுக்கப்புறம் யார் போனாலும் அழவே மாட்டோமே அத்தோட சாமி அழுதாலே ஆபத்து வந்துரு போகிறதுக்குன்னு அழுகே நிறுத்திடுவோம் இப்படி இருக்கு நம்முடைய வைராக்கியம் நமக்கு இருக்கிற பாசம் நஷ்டே நட்டே தனேவா தாரே வா புத்திரே பித்தரி வா அருத்தே அஹோ துக்கமிதி தியாயன்னு சோகச அபச்சித்தம் சரேது இவர்கள் இறந்துட்டார்கள் இறந்துட்டாளேங்குற துக்கத்திலேந்து நீ மாற வேண்டுமானால் ஒரு வழி இருக்கு ஒன்றும் இறப்பு நிச்சயம்னு தெரிஞ்சுக்கோ இல்லை இறக்கவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ இந்த ரெண்டுத்தில் ஒன்று தானே வழி இறப்பது இயற்கை சோகப்பட்டு லாபம் இல்லை அப்போ சோகம் போடும் இறக்கவே இல்லை அப்போ சோகம் போடும் அதான் போயிட்டு கீழே கிடக்கிறார் நிர்பம் இறக்கவே இல்லைங்கிறேன்னா போனது போனது சரீரம் ஆத்மா போகலே ஆத்மா இருக்கார்னு புரிஞ்சுனுட்டியானா நீ சோகமே படமாட்டேன் சரி அப்படி ஒருவேளை சரீரம் இறந்ததுன்னு நீ நினைச்சிருக்கியாப்போ அப்படி இருந்தாலும் வேற வழி இல்லை ஏன்னா சரீரம்னு இருந்தால் எண்ணிக்கா இருந்தாலும் போத்தான் போகுது நீ வச்சிருந்தாலும் வச்சு காட்டாலும் சரீரம் ஒரு நாள் அழிந்து தானே தீரும் அதனால அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை பெரியோர்கள்லாம் எப்பவுமே சொல்றது ஒரு விஷயத்தே நான் ஏதானும் நடவடிக்கை அதை மாற்ற முடியும்னு வச்சுங்கோ அதை பற்றி கவலைப்படணும் நான் நடவடிக்கை அதை மாற்றவே முடியாது என் வசத்திலே இல்லேன்னு வச்சுங்கோ கவலைப்பட்டு ஒரு லாபமுமே இல்லை ஆனா நாம பல விஷயத்துல நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல கவலைப்பட்டுருப்போம் யாரோ எங்கேயோ என்னவோ பண்ணிட்டு இருப்பா இவ ரொம்ப பூங்கால உட்காந்து ஒன்றரை மணி நேரம் பேசுவா சாமி ஏதோ பேசிட்டு நாளைக்கு தான் நாட்டை மாத்திரப்போர்டலான்னா அதுதான் நம்மளை மாத்தும் நாமத்தை மாத்தம் வரப்பா அதனால நாம் ஒண்ணும் கவலைப்பட்டு லாபம் இல்ல முதல்ல இறந்தவனை குறித்து ரெண்டு வகையான எண்ணத்தை வச்சுக்கோ ஆத்மா இறக்கலேன்னு புரிஞ்சுக்கோ சரீரம் இறந்தது வாஸ்தவம் ஆனால் அந்த சரீரமிரந்தத்தை நான் தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ இந்த ஒன்று தான் உனக்கு சோகத்திலேருந்து விளக்கும் இந்த விஷயத்தில் சேனஜித்துன்னு ஒத்தன் அவனுடைய கதையை சொல்கிறேன் கேளு அராப்புதாஹரந்தீம் இமபிதிஹாசம் புராதனம் யதா சேனஜிதம் விப்பிர கஷ்டித் தேத்தியா பிரவித் சுகிருத் கிண்ணு முகியசி மூடஸ்துவம் சோச்சா கம் அனுசோசி யதா ராமபி சோச்சா யாசியந்தி தாம் கதிம் அப்போ அந்த அவனுக்கு உற்ற உறவினர்கள் போய்டிறா அப்போ போறச்சே ரொம்ப ஆச்சரியமாக அவனுக்கு சமாதானப்படுத்துறாளாம் எதுக்காக நீ சோக்கப்படுற ஒருத்தர் பேட்டாரேன்னு நினச்சி நினைச்சு சோக்கப்பட்டுட்டே இருந்தியானா எனக்கு ஒரு சந்தேகம் உன்னை பத்தி யார் சோகப்பட போறா பேட்டவாளை நினைச்சே நீ சோக்கப்பட்டு இருக்கே ஏன்னா நீ இதை போல போக போறியே அப்போ ஒன்னை பற்றி யார் சோகப்படுவார்கள் போகிறவன் போயிட்டு தான் இருக்கான் இருக்கிறவன் வாழ்க்கை ஓட்டி ஆகணும் எல்லாரும் போ போறோம் தொம் செய்யே சாநே துவாம் உபாசந்தி பார்த்திவ இப்போ இங்கே உட்காண்டிருக்கிறவாழ்ல யாருக்கும் இந்த உண்மை தெரியாது எல்லோரும் ஒரு நாள் போக போகிறோம் ஆனால் என்றைக்கும் தெரியாது சுவாமி அந்த தேதி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தோம் அது என்னைக்கு போகலான்னு கொஞ்சம் சொன்னிட்டால் சொல்லுட்டா யாரும் வேலைக்கே மாட்டான் அந்த தேதி தெரியாத வரைக்கும் தான் என்னென்னமோ சாதிக்க போகிறதான்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த தேதி மட்டும் நமக்கு தெரிஞ்சு பெருமாள் ஒரு குழந்த பிறக்கச்சேவே கழுத்தில் ஒரு பெரிய சங்கிலி போட்டு அதில் ஒரு பதக்கத்தில் சின்னதாக உள்ள ஒரு சீட்டு வச்சு இதுதான் கடைசி நாள் அப்படின்னு எழுதி மட்டும் அனுப்பிச்சி விட்டுட்டார்னு வச்சுக்கோங்க அந்த புறக்கரைச்சாவே குழந்தைக்கு என்னைக்கு கடைசினாலும் தெரியும் சட்டதபூர்த்தி உண்டா இல்லையா சதாபிஷேகம் இருக்கா இல்லையா யாரான் நம்மளை கடைசி காலத்தில் எப்படி இருக்க போகிறோம் ஏது இருக்க போகிறோம் எத்தனை நாள் துல்லியமாக தெரிஞ்சு கொடுத்து பரம பரமபக்தன் ஆயிடுவோம் யாரும் வெளியில் போகவே மாட்டாள் நாஸ்திகவாதமே இருக்காது எதுவுமே இருக்காது ஆதீத்த பக்தியோட பகவான் திருவடினே கிடப்போம் அதனால் எல்லாருக்கும் தெரியும் போக போகிறோன்னு தெரியும் ஆனால் என்றைக்கு போக போகிறோன்னு மட்டும்தானே தெரியாது யாராக இருந்தாலும் ஒரு நாள் போக போகிறோம் சர்வே தற்ற கமிஷியாம எத ஏவாகதா வயம் என்ன சேனஜித்து ரொம்ப கவலைப்படுறார் பிராமணன் அவனுக்கு கவலைக்கு போகிறதுக்காக சொல்றார் சேனஜித்து கேட்கறார் கா புத்தி கிம் தபா விப்ரகா சமாதி தபோதன கிம் ஞானம் கிம் கிருத்தஞ்செய்வ எத் பிராப்தன விஷீதசி எந்த ஞானம் எந்த தபஸ் எந்த ஆச்சாரம் எந்த ஒழுக்கம் எதை அடைந்து நான் கவலைப்படாதிருக்கலாம் எந்த ஞானம் இருந்தால் கவலைப்படாதிருக்கலாம் எந்த அனுஷ்டானம் எந்த செயல்பாடு இருந்தால் கவலைப்படாதிருக்கலாம் எந்த புரிதல் இருந்தால் கவலைப்படாதிருக்கலாம் அது எல்லாத்துக்கும் பிராமணன் ஒரே பதில் சொல்கிறார் இப்போ அகமேக்க நமே கஷ்டின் நாஹமன்ய கஷ்டத்தித்து நம் பசியாமி எஸ் அஹம் தம் நசியாமி யோ மம